அனைவருக்கும் வணக்கம். அருள் நிதிக்கு போட்டியாக சூர்யாவின் இரண்டு படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறது. வருகிற 22ஆம் தேதி அருள் நிதி நடித்து தேஜாவு என்ற திரைப்படம் வெளியாகிறது. கூடவே சிம்பு ஹன்சிகா நடித்த மகா என்ற திரைப்படமும் வெளிவருகிறது. இதன் கூட நதி என்று கருப்பழனியப்பன் நடித்த ஒரு படம் வெளிவருகிறது. மீண்டும் இன்னொரு படமாக சிவி 2 என்று ஒரு பேய் படம் வருகிறது. இந்த 4 படங்களுக்கு மத்தியில் அடுத்த நாள் 23ஆம் தேதி சூர்யா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏற்கனவே ஓடிடி தளங்களில் வெளிவந்த அவருடைய சூரரை போற்று திரைப்படமும் ஜெய்பீம் திரைப்படமும் ஒரு சில தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிறது. ஏனென்றால் இத்திரைப்படங்கள் ஓடிடி தளங்களில் மட்டுமே வந்தது, ஆனால் மக்கள் இது தியேட்டருக்கு உண்டான படம் என்று கொண்டாடினார்கள். இது தியேட்டரில் வந்திருந்தால் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கும், ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருந்திருக்கும் என ஆச்சரியப்பட்டனர். அது உண்மைதான். எவ்வளவோ படங்கள் தியேட்டரில் வர வேண்டியவை ஓடிடியில் வருகின்றன, ஓடிடியில் வர வேண்டியவை தியேட்டரில் வருகின்றன, பார்க்கவே முடியாத படங்களும் வருகின்றன. ஆனால் இந்த 2 திரைப்படங்களும் மிகச்சிறந்த திரைப்படங்களாக தமிழ்நாட்டு மக்கள் அளவிலும் உலக அளவிலும் பேசப்பட்டவை. ஜெய்பீம் படம் கொடுத்த வெற்றி மறக்க முடியாதது, மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. இந்திய அளவிலும் உலக அளவிலும் ஜெய்பீம் ஏற்படுத்திய தாக்கம் மிகப்பெரியது. 23ஆம் தேதி சூர்யா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த 2 திரைப்படங்களும் இவ்வளவு பெரிய படங்களுக்கு நடுவே போட்டி போட்டுக்கொண்டு திரையரங்குகளில் வரப்போகிறது. இதனால் சூர்யாவும் சூர்யா அவர்களின் ரசிகர்களும் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளனர். ஆனால் மற்ற படங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த 2 படங்கள் வரும்போது அதன் வசூல் பாதிக்கப்படுமா, அதன் வெற்றி பாதிக்கப்படுமா என அந்த திரைப்பட குழுவினர் சற்று தயக்கத்தில் உள்ளனர். ஏனென்றால் வெள்ளிக்கிழமை படங்கள் ரிலீஸ் ஆனாலும் சனிக்கிழமை இந்த படங்கள் வரும் பொழுது சற்று பின்னடைவை படங்கள் சந்திக்கும் என நம்புகின்றனர். இருந்தாலும் சூர்யா ரசிகர்கள் மட்டுமே இப்படங்களை கொண்டாடி திரையரங்கில் போய் பார்ப்பார்கள் என்பதில் அவர்களுக்கு ஒரு திருப்தி உள்ளது. எது எப்படியோ படம் நல்லாக இருந்தால் அனைவரும் பார்க்கின்றனர். படம் நன்றாக இல்லை என்றால் யாரும் பார்க்க போவதில்லை. நல்ல படங்களுக்கு வரவேற்பு எப்பொழுதும் உண்டு. இல்லை என்றால் 2020 வெளியான படம் 22 ரீ ரிலீஸ் செய்து தியேட்டரில் வருமா என்பது யோசிக்க வேண்டிய விஷயம். இருந்தும் இதற்கு ஓடிடி தளமான அமேசான் தளம் என்ன சொல்கிறது என்று தெரியவில்லை. அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் ஒப்புதல் வாங்கிவிட்டு செய்கிறார்களா இல்லையா என்றும் தெரியவில்லை. எப்படியோ தியேட்டரில் பார்க்க வேண்டிய படங்களை தியேட்டரில் பார்த்தால் நன்றாகத்தான் இருக்கும். நன்றி.